நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அருள்மிகு நெல்லையப்பர் ஆலய ஆணி திருவிழா. இந்த நிகழ்ச்சி வருஷா வருஷம் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வருஷா வருஷம் கொடுத்து ஆராதிக்கின்ற ஆதி பரஞ்சோதி எம் காம் பிஎல் அவர்களுக்கும், தக்கார் உதவி ஆணையர் ஆ அருணாச்சலம் அவர்களுக்கும், பா ரோசினி பிஏபிஎல் நிர்வாக அதிகாரிக்கும், இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும், அவர் பேர் முருகன். இந்த நிகழ்ச்சியை எனக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு ராஜலட்சுமி சூமாத்து அவங்கள்ட்ட போய் சொல்லி வாங்கிடுவார். அடுத்தவள நமக்கு ஸ்பான்சர் பண்ண போத்தீஸ். அதனால் அவங்களுடைய நல்ல ஆசையோடு நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பேசுகிறேன். கண்டிப்பாக மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுவேன், புரியும்படியாகவும் சொல்லுவேன், தெரியும்படியாகவும் சொல்லுவேன். ஒரு சின்ன பிள்ளை 48 நாள் பிள்ளையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இந்த பிள்ளைக்கு ஆயுஸ் என்ன அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. எப்போவுமே 8ஆம் இடம் பார்ப்போம், ஆயுஸ்னாலே ஒரு 8ஆம் இடம் பார்ப்போம். ஆனால் ஆண்டவன் எங்களுக்கு சொன்னது 1 வயது வரைக்கும் நான் கையில் வச்சுருப்பேன் ஆயுஸை, அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தை கொடுப்போம். ஜோசியர்கிட்ட 11 வயசு வரைக்கும் இருக்கும் அந்த ஆயுஸ். பாலாரிஷ்ட தோஷம்னு பேர். கடவுள்கிட்ட 1 வருஷம் இருக்கும், ஜோதிட பிரதிநிதி எங்கள்கிட்ட 11 வருஷம் கொடுப்பாங்க, அது பாலாரிஷ்ட தோஷம்னு பேர். ரொம்ப மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. என் பிள்ளை 48 நாள் பிள்ளையை கொண்டாந்து என் பிள்ளை அமெரிக்காவில் போய் படிக்கணும். எப்போ 48 நாள் பிறந்து கையில் கொண்டாந்துட்டு என் பிள்ளை அமெரிக்காவில் படிப்பானா, இல்லை அமெரிக்காவில் எந்த பொண்ணையும் பையனையோ லவ் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், 48 நாள் பிள்ளையை கொண்டாந்து அமெரிக்காவில் போய் பொண்ணை எடுப்பானான்னு கேட்குறாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அப்போ தான் ஆய் போய்கிட்டு இருக்கு, யூரின் போயிட்டுருக்கு. அது அமெரிக்கா லண்டனில் போய் எந்த பொண்ணையாவது எந்த பையனையாவது லவ் பண்ணுவாங்கனான்னு கேட்குறாங்க. சிரித்து தான் ஆக வேண்டியிருக்கு ஜோசியர். எப்போவுமே உங்கள் பிள்ளைகளுடைய ஆயுசையும் சரி, அவன் படிப்பையும் சரி, இந்த தெய்வம் நெல்லையப்பர் காந்தி மதி மேலே ஆனேன். 11 வயது வரைக்கும் யாரும் யா ஆயுஷை போய் ஜோசியர்கிட்ட கேட்காதீங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆயுஷுன்னு சத்தியமாக கேட்காதீங்க. 12 வயது வரைக்கும் தெய்வத்திட்ட இருக்கும். 12வது வயதில் பையனும் மெச்சு அடைவான், பொண்ணும் பெரிய பிள்ளையாகும். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எங்கள் கிட்ட தான் இருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோம், ரகசியம், தேவ ரகசியம்னு ஒன்று இருக்குது. அதை கூட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருனா, அர்ஜுனன் வந்து வத்சலாட்ட கதை சொல்கிறார், அபிமன்யை பற்றி சொல்லிக்கிட்டு வரான். அபிமன்யு போர்க்காலத்தில் குருச்சேத்திர யுத்தத்தில் எப்படி வா அப்படின்னு அவர் கேட்குறா. அவர் சொல்கிறார், துரோணர் பத்ம வியூகம் அமைச்சு குருச்சேத்திர யுத்தத்தில் நடைபெறுகின்ற அபிமன்யு யுத்தம், 10 மகாரதர்களை சந்திப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருப்பான். கிருஷ்ணன் பாபார், ஐயையோ இவன் சரித்திரத்தையே மாற்றிடுவான் போல இருக்கு அப்படின்ட்டு வேகமாக வந்து அவனை, டேய் வாடா, நீ கர்ணனை கொல்றதுக்கு பாசுபதம் என்கிற ஒரு அஸ்தரத்தை வாங்கணும், நீ என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கேனா, இல்லை வத்சலா கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. வத்சலா கதை கேட்குறான்னு உனக்கு அப்புறம் தெரியணும், ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கான்லன்னு. ஊங்கொட்டிக்கு இருக்கிறது யாருன்னு பாரு அப்படின்னா, கடைசியில் பார்த்தா வச்சலா கொட்டலை, வயிற்றுக்குள்ளே இருக்க அபிமன்யு கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ வயிற்றுக்குள்ளே எத்தனை 10 மாதம் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அபிமன்யு என்ன கேட்குறான், பத்மா வியூகத்தை உடைச்சி உள்ளே போய் எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மையை அவன் கிடைக்கிறான். அப்போ அபிமன்யுனுடைய ஆயிலை யார் நிர்ணயம் பண்ணுறா, அர்ஜுனன் நிர்ணயம் பண்ணலை, வச்சலா நிர்ணயம் பண்ணலை, கண்ணபெருமான் நிர்மாணம் பண்ணினார். கண்ணன் பார்த்தான், அபிமன்யுவை கொன்னாதான் கர்ணனை கொல்ல முடியும், கர்ணனை கொன்னாதான் துரியோதனனை கொல்ல முடியும். முடிவு எடுத்தது கர்ணன்ல, கண்ணன். அப்போ கர்ணனை அழிக்கக்கூடிய சக்தி ஆயுதம் ஒன்று இந்திரன் வந்து அர்ஜுனன்ட்ட கொடுக்கல, கர்ணன்ட்ட கொடுத்துருக்கிறான். கர்ணன் எதுக்காக அந்த சக்தி ஆயுதத்தை வாங்கினான், அவனுடைய கவச குண்டலத்தை அர்ஜுனனை கொண்டுடுவான் கர்ணன்னு சொல்லி ஒரு பிராமணன் போல வேஷம் போட்டு அந்த கவச குண்டலத்தை வாங்கிறார். அந்த கவச குண்டலத்தை வாங்கினோடனே மெய் சிலிருக்கிறான், ஏன்னா கத்தியால் கிழிச்சு காதெல்லாம் நறுக்கி தான் கொடுத்தான். பார்க்குறாரு, ஒரு உயிரே அவனுக்கு பணைய வச்சிருக்கிற அந்த கவச குண்டலத்தை பிராமணனாக வந்து யாசகமாக கேட்கிற போது
இல்லை என்று சொல்லாமல் அவன் கையாலே கத்தியை எடுத்து அறுத்து கொடுத்தான் என்ற ஒரு காலத்தில் அவர் சொல்றார், கர்ணா உன்னை நான் மெச்சுகின்றேன், நீ சரியான முறையில் சரியான நேரத்தில் கேட்ட வரத்தை தந்து விட்டாய், ஆனால் இது எப்படி உனக்கு கொடுக்க மனது வந்ததுன்னு அந்த தேவேந்திரன் கேட்குறான். பிராமண வேஷத்தில் நான் எப்போவுமே ஆதித்ய கிருதயம் படிக்கிறவன், எங்கள் அப்பா சூரிய பகவான் காலையில் பூஜை பண்ணும்போது சொன்னார், இந்திரன் உன்ட்ட யாசகம் கேட்க வர்றான், பிராமண ரூபத்தில் வர்றான், உன் உயிரை பாதுகாக்கின்ற கர்ண கவச குண்டலத்தை வாங்க வருகிறான் பிராமண வேடத்திலே, ஆகிய கல்லனை விரட்டி விடு அப்படின்றார். அப்பா சொல்கிறார் மகனுக்கு, சூரியனுடைய புத்தன் இல்லையா, அப்போ அவன் என்ன பண்ணுறான், தேவேந்திரனே வந்து நம்மகிட்ட பிச்சை எடுக்க வர்றேன், பிச்சை எடுக்க வர்றது யாராக இருந்தாலும் யாசகம்னு கையை நீட்டிட்டா கொடுத்து தான் ஆகணும், கையை எவன் எப்போ கீழே கொண்டு வரானோ அவன் மதிப்பு குறையும். நல்லா ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான், திடீர்னு ரோட்டில் வந்து பிச்சை என்ன கையை எந்திக்கிட்டுருக்கான் நம்மளே சொல்லுவோம். பிராமணன் கர்ணன்கிட்ட வந்து கேட்குறான், உன்னுடைய கவச குண்டலத்தை எனக்கு தரணும், அப்போ தான் சிரிக்கிறான், நீ யாசகனாக வராமல் வந்திருந்து இந்திரனாக வந்திருந்தால் உனக்கு சரியான பாடத்தை நான் கொடுத்துருப்பேன், நீ ஒரு பிராமண வேடத்திலே வேதியர் வேடத்திலே வந்து யாசகம் கேட்குற போது என் பழக்கம் யார் வந்து கை நீட்டினாலும் இருக்கிறத எடுத்து கொடுக்குற பழக்கம் தான், இருக்கிறத கேளுனோடனே நீ கவச குண்டலத்தை கேட்டுட்ட கொடுத்துருவான். அப்போ மெய் சிலுத்து இந்திரன் பழைய உடம்பு மனித உடம்பு ஆக்கி சக்தி ஆயுதம்னு ஒன்று கொடுக்குறான், இதை வச்சுக்கோ கண்டிப்பாக அர்ஜுனனை கொல்லும், இது சத்தியம்னு கொடுத்துட்றான். அந்த ஆயுதத்துக்கு பதில் ஆயுதம் வேணுமே, எப்படியும் கர்ணே அர்ஜுனன் மேலே போட்டுருவான். அந்த நேரத்தில் இவனை கொல்றதுக்கு அவனுக்கு வேணுமே, அந்த நேரத்தில் அபிமன்யுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்க போது இந்த கதை வச்சலாக கேட்கல, அபிமன்யு கேட்டிருக்கானோட கண்ணன் ஓடியாரர், ஓடியாந்து என்ன கேட்குறாரு, நீ வாடா பாசுபதம் வாங்கணும், கர்ணனை கொல்லணும்னு கூட்டிகிட்டு போயிடுறார். பரமசிவனை வேண்டி தபம் இருந்து நீ பரிசு வாங்கு, அந்த பரிசு பாசுபதம் என்கிற ஒரு அஸ்திரம் ஞாபகமாக வச்சுக்க அப்படின்னு. சரி, நீ இவன் போன உடனே அவனுக்கு தெரியாதுல்ல அபிமன்யுடைய ஆயுஷை நிர்ணயம் பண்ணது கண்ணன், இவனுக்கு தெரியாது அபிமன்யு செத்துருவான்னு, யாருக்கு தெரியாது, அர்ஜுனனுக்கு தெரியாது. அபிமன்யா அர்ஜுனனுக்கு உயிர், மகனை விட்டு பிரியவே மாட்டான், அப்படிப்பட்டவன் புத்திர சோகத்தில் செத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை அவர் இழுத்துட்டு போயிடுறார். கடைசியில் துரோணர் பத்மவியூகம் அமைக்கிறார், அபிமன்யு தைரியமாக நான் உடச்சி உள்ளே போகிறேன்னு போகிறான். அப்போ அதுக்கு அடுத்து பத்மவியூகத்தை உடைக்கக்கூடிய சக்தி பீமனுக்கு உண்டு. அவர் சொல்கிறார் பீமன்ட்ட, பீமா அபிமன்யை போய் நீ காப்பாற்று, சிறுவன் பெரியவர்கள்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிடுவான், 10 பேர் மகா ரதர்கள், சாதாரண ஆளுகளில் சிறுவனை போட்டுருவாங்க ஜாக்கிரதைன்னு சொல்லியிருப்பார். கரெக்டாக பீமன் வந்து அவன் கூட போகும்போது ஒவ்வொரு வியூகமாக உடைச்சி போகிறான், ரெண்டாவது வியூகம் உடைக்கத்தான் அபிமன்யுக்கு தெரியும், மீனா மூணாவது அப்புறம் மற்ற வியூகத்தை பீமன் உடைச்சி அவன் சண்டை போடுறதுன்னு விட்டுருப்பார். அதுக்கு இடையில துரியோதனனுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான் ஜெயத்ரதன் ஒருத்தன், அவன் குறுக்க வந்து ரெண்டாவது வியூகத்தை தாண்டும் போது கழுத்தில் இருக்கிற கொன்றை மணி மாலையை அத்து குறுக்க போட்டுருவான், பீமா இந்த மாலையை தாண்டினா உன் தலை வெடிச்சிடும், நீ சிவபக்தன், கொன்றை மணி மாலையை தாண்டக்கூடாது அப்படின்னு. அதை எப்படி தாண்டுவான், வியூகத்தை உடச்சி முடிஞ்சோன்னா வியூகம் மூடிடும், இவன் அந்த மாலையை விட்டு தாண்ட மாட்டான். அதுக்குள்ளே அவங்க 10 பேரும் சேர்ந்து இவனை கொன்னுடுறாங்க. கொன்னது யார், ஜெயத்ரதன். இந்த சோகம் அவனுக்கு தெரியாது அர்ஜுனனுக்கு, சரி அவருக்கு தெரியுமில்ல, கண்ணனுக்கு தேரோட்டிகிட்டு வர்றாரு, அவன் பாசுபதம் வாங்கிட்டு தேரில் வர்றாங்க, அபிமன்யை போட்டாங்கன்னு தெரிஞ்சு போகுது, இவனுக்கு தெரிஞ்சால் செத்துருவான். இதுக்கு ஒரு நாடகம் ஆடுறாரு, ஒரு யாகம் வளர்த்து ஒரு பிராமணர் சுற்றி சுற்றி வந்து அதில் விழுந்து சாக போகிறார். அப்போ அர்ஜுனன்ட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, யாரையும் சாக விட மாட்டான், அப்படியே தேரில் வரும்போது கண்ணா நிறுத்து தேரை நிறுத்து, என்ன விஷயம், பிராமணர் யாரோ ஒருத்தர் அக்னியை ஒட்டி சுற்றி வர்றாரு, அக்னியை சுற்றி வந்தாலே உள்ளே விழுகிறதுக்கு தான் வரும், நான் அவரை போய் காப்பாற்றணுங்க, வேணாண்டா அதை போய் நீ காப்பாற்ற போகிறேன், ஏன் எதுக்கு காப்பாற்றக்கூடாதுங்கிற, அவன் மகன் செத்து போட்டான் புத்தர சோகத்தில் அவன் சாக போகிறான், ஏ மகன் செத்தா உடனே அப்பயும் ஜாகணுமா, சாகக்கூடாது, அவனுக்கு ஆறுதல் கொடுக்குறான் பாருங்க, அபிமன்யே இறந்ததை சொன்னால் இவனுக்கு அதிர்ச்சி வரக்கூடாதுன்றதுக்காண்டி கண்ணன் ஒரு நாடகம் ஆடுறார். அந்த நாடகமே பிராமணனை போய் நிறுத்திடுவியா போடா அப்படின்றார், வேகமாக போய் அவர் ஐயரை பிடிச்சி நிப்பாட்டுங்க, நெழுக நெழுக நெழுக
என்னன்னா, மகன் செத்தா உடனே உடன்கட்டை ஏறதா? ஏய், நீ பெத்து நீ பழி கொடுத்தா உனக்கு தெரியும்டா, அதுக்காக என்ன வந்து நீ தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, உன்னை காப்பாற்றியே தெரியும். நீ எப்படி காப்பாற்றுவ? உனக்குன்னு ஒரு மகன் இருந்தால் அந்த மகன் இறந்தால் அன்றைக்கி நீ தெரியும்டா, நீ இதே மாதிரி சுற்றி வருவே அப்படிங்குற. அதெல்லாம் இல்லை, எனக்கு தைரியம் உண்டு, நான் மகனை செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நல்லா சொல்கிறா, பொய்யா சொல்லிக்கி இருக்காதாங்கிறார். ஏன்னா அபிமன்யு செத்து இவன் காதில் போட்டால் இவன் செத்துடக்கூடாதுன்னு நாடகமானது கரெக்டாக இருக்குது. சரி, நாளைக்கு நான் எங்கேயும் போயிட மாட்டேன், இதே ஊரில் தான் இருப்பேன். நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஏதாவது வந்து நீ இந்த மாதிரி சுத்தமாக நான் வந்து தடுப்பேன், நான் அப்படி செஞ்சால் தானே தடுப்பேன், நான் தான் செய்ய மாட்டேனேங்கிறேன். ஏய், நல்லா சொல்கிறா, நிறைஞ்சு சொல்கிறான்றார். அர்ஜுனா ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான் அப்படின்றார். கரெக்ட், நீ சொன்னா சரி தான் அப்படின்னு நானும் போயா இதுக்காக குடைன்னு கட்ட ஏறலன்னு விட்டுட்டு போயிடுறாரு. உடனே அபிமன்யுவ இறந்ததை அப்பவும் சொல்லலை அவர். சரி வா போவான், அவரை காப்பாற்றிட்டேன்னு வந்துடான். நேராக பர்ணசாலைக்கே வர்றாங்க. பர்ணசாலையிலலாம் கொடி இல்லை, குருச்சேத்திர யுத்தத்தில் கொடி இல்லை. அப்போவே இவனுக்கு நறுக்குது, கண்ணா என்ன பர்ணசாலையில் போகிறான், கொடியவே காணாம்ன்றார். கொடி எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், உன் கூட தானடா நான் வந்திருக்கேன், ஏன்ட்ட கேட்டுக்கிருக்கு அப்படிங்கிறார். சரி, என்ன செய்யலான்றார். ஒன்றும் செய்ய வேணாம், போவோம் அங்கே உள்ளே போய் என்ன நடந்திருக்குன்னு கேட்போம். யுத்தத்தில் என்னது யாரும் சொல்லலைன்னு, எங்கே பார்த்தாலும் தலையை குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க. கடைசியில் நடந்தது என்னன்னு கேட்டால், பர்ணசாலைக்குள்ளே போகிறேன், அபிமன்யு உடல் கிடக்கு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறேன். 10 மகாராதர்கள் சேர்ந்து 3வது வியூகத்தில் சுற்றி நின்று கொண்டுட்டாங்க உன் பிள்ளைய, அப்படி சல்லியாக ஆக்கி வச்சுருக்காங்கடா. யார் காரணம்ன்றா? ஜெயத்ரதன். இன்று மாலைக்குள் அவன் தலையை வெட்டி எறிவேன்றான். அப்போ நான் தீ முட்டி அதில் விழுவேங்கிறேன். அப்போ கண்ணன் சொல்கிறார், என்னமோ அப்போ தான் என்னமோ சொன்ன, ஏ பிராமணரே உமா மகன் இறந்துட்டா நான் விழுந்து சாகக்கூடாது, நானாச்சு நீனாச்சுன்னு இப்போ நீ போய் விழுந்து சாகுறேன்னு எப்படி சொன்னேன். ஆ, என் மகன் அபிமன்யு மேலே நான் உயிரே வச்சுறேன். அப்போ நான் அவர் உயிர் வைக்காமல் வேற என்ன வச்சுருந்தாரு, அவரை சொன்னது தான் உனக்கும் அப்படின்றார். அதெல்லாம் விட மாட்டேன், ஜெயத்ரதனை கொண்டு தான் விடுவேங்கிறான். சரி, அதுக்கு ஒரு யுத்தி சொல்கிறேன் கேளு. 6 ஆனால் சூரியன் மறைவதற்குள் நீ சொல்லியிருக்கிற, அவனை கொண்டு போய் துரியோதனை ஒரு குகையில் ஒழிச்சு வச்சுருக்கிறான், அர்ஜுனன் எப்படி வந்தாலும் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வெளியில் தெரியணும்னா நான் ஒரு ஐடியா உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னுடைய சக்கரத்தை சூரியனை மறைத்து விடுவேன், 3 மறப்பேன், அது 6 காமிக்கும், குகையிலேருந்து வெளியே வருவான், நீ எப்போவுமே அம்போட சுற்றிக்கிடுவான் விழுகிற மாதிரி நடி. நீ சுற்றி வரும்போது அவன் முகம் தெரிஞ்சோடனே அம்பு எடுத்து தூரமாக கையில் ரெடியாக வச்சுக்க, அப்போ தான் அவனை போட, உள்ளே போயிட்டானே அப்புறம் போட முடியாது. சரி, ஜெயத்ரதனே நீ சொன்ன மாதிரி நான் கொள்றேன்னு தீ முட்டி யாகத்தில் அந்த பிராமண மாதிரி சுற்றி வரான். எப்படி ஜெயத்ரதன் தலையை எடுக்கிறதுக்கு இப்படி கையில் வச்ச மணிக்கே சுற்றுறான். கரெக்டாக இவர் சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சிடறேன். 6 ஆனால் இருட்டாக காமிச்ச உடனே துரியோதனன் குடும்பம் போகிறான் கத்தி, அர்ஜுனன் ஜாக போகிறான், வா வெளியே போய் பார்ப்போம்னு சந்தோஷத்தோடு வெளியே வர்றாங்க. அதில் ஜெயத்ரதன் வெளியில் வர்றான். இவர் அம்பை எடுத்து ஒரே போட்டு தலை, ஒரு தலையில் 2 அடிப்பாங்க செல்வர், ஒரு கை ஒரு கல் எடுத்தால் 2 கிடைக்கிற மாதிரி. இவன் வரான், இவன் தலை கீழே விழுந்தா கொன்னவன் கழுத்தை அறுத்தவன் செத்துருவான். இவன் தலையை கொண்டு அவன் அப்பே மடியில் போட்டால் அப்பன் தலை வெடிச்சு போகும். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, டே அர்ஜுனா, அடுத்தடுத்து அம்பை போட்டு அவன் அப்பன் தலையில் போய் மடியில் விழுகிற மாதிரி பண்ணு, இந்த தலை கீழே விழுந்தால் ஓன் தலை வெடிச்சிடும்ன்ற. அவன்கிட்ட வித் வில்லு வித்த இருக்கு, அடிச்சிடான் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு அம்பா விடுவான், நேராக அவங்க அப்பா தலை மடியில் போய் அந்த தலை விழுகும், தூள் பரத்தி இறந்துருவான். அப்போ ஜெயத்ரதனை கழுத்து அறுத்திட்டோன்னு சந்தோஷத்தில் உள்ளே வருவான். அப்போ அடுத்ததாக வர்றது கர்ணன். அவனுடைய சாவையும் ஒருத்தர் நிர்ணயிக்கல, 6 நிர்ணயம் பண்ணுறாங்க. நம்ம பிறப்பு எடுத்தோம்னா அவன் என்ன சொல்கிறான், ஜனநீக ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. கரெக்டாக எழுதி வச்சிருக்கிறான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தான் அவன் பாவம், என்ன பௌர்ணமி தீதி அந்த தீதின்னு. பிரதோஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே பரமசிவன் பக்கத்தில் நந்தி நிற்பார், நந்திக்கு அடுத்து சுந்தரர் இருப்பார். இந்த சுந்தரர் நந்தி இருக்கும்போது பார்க்கடலில் விஷத்தை கடையும் விஷம் வெளிப்படுது, விஷம் ஆளக்கொள்றது, அது சாதாரண ஆள ஆழகால விஷம். அந்த விஷத்தை அசால்ட்டாக எடுத்து கையில் பிடிச்சி சுந்தரர்கிட்ட கொடுக்குறார். சுந்தரர்கிட்ட கொடுத்தோம் நந்திக்கிட்ட கொடுக்குறார். நந்தி வாங்கி கப்பரை கப்பரைன்னு ஒரு விபூதி கப்பரையில் போட்டுருவார். அந்த ஆழகால விஷத்தை கையில் வாங்கினவுடனே திமிர் வந்துடுது. யாருக்கு? நந்திக்கு.
அப்படின்னு ஒரு சிலுப்பு செலுத்து ஒரு ஆட்டம் போட்டார். பரமேஸ்வரனுக்கு தான் உடனே தெரிஞ்சிருமே, பார்வதி ஓடுறா, 33 கோடி தேவர்கள் ஓடுறாங்க, நவ வீரர்கள் ஓடுறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க, சுந்தரனும் நந்தி மட்டும் ஓடலை. நந்திக்கு வந்த அகங்காரம் சுந்தரருக்கு வரலை. சுந்தரர் எப்போவுமே பரமசிவனுக்கு நண்பர். அந்த நண்பர் வந்து அகங்காரம் இல்லாமல் நின்றனால சுந்தர் கூடவே இருக்கிறார். அப்போ அந்த விஷத்தை வெளிப்பட்ட அந்த நேரத்தில் 4 மணிக்கு விஷத்தை கொடுக்குறார். 4:30 மணிக்கு நந்தி தலையில் வந்து உட்காந்துறார். திம்மு திம்முன்னு அடித்து மிதித்து அங்கே டான்ஸ் நடக்கும். ரொம்ப பேருக்கு பிரதோஷம்னா என்னன்னு தெரியாமல் போய் சாமியை கும்பிட்டே இருக்கீங்க. அவர் கொழுப்பு அடக்கிறார், நந்தியினுடைய திமிரையும் கொழுப்பையும் அடக்கிறார். அந்த ரெண்டு கொம்புகளுக்கு நின்று ஆடும்போது மிருதங்கம் வாசிக்கிறது மகாவிஷ்ணு, சிங்கி தட்டுறவர் பிரம்மதேவர். பிரதோஷத்தில் நீங்கள் போய் பார்க்கறது யாரை பார்க்க போகிறீங்கன்னா, நந்தியை மட்டும் பார்க்கல, 3 மூர்த்திகள் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பிரம்மதேவன், இங்கிட்டு மகாவிஷ்ணு, நடுவில் நடனம், அது கொம்புகளுக்கிடையே நடனம். அப்புறம் திமிர் அடங்கினோன்னா அவரே மன்னிப்பு கேட்குறார் நந்தி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் செய்கிறாங்க. ஆகையினால எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த திமிருன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா பீஷ்மர் படைகளுடைய தளபதியை பிரிக்கிற போது கர்ணனை கடைசியில் வைக்கிறார். எல்லாருக்கும் தளபதி உப தளபதினு பட்டம் கொடுத்துட்டு கர்ணனை கொண்டு போய் அதிரதனாக அப்படிங்கிறார். அதிரதன்னா என்ன அர்த்தம்? கூட்டத்தோடு சண்டை போடுறது. அப்போ துரியோதனன் போய் கேட்குறான், நான் கூட்டத்தோட சண்டை சிங்கிள் பேன, எவ்வளோ பெரிய வீரன், அர்ஜுனனுக்கு ஈக்குவல், தளபதி பொசிஷனை கொடுக்க வேணா, இந்த கலெக்டர் பைய இருக்கிற வரைக்கும் இந்த இதில் வந்து நிற்க மாட்டேன், குருச்சேத்திரம் யுத்தத்துக்கு வர மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு போகிறேன். ஏண்டா கர்ணா, என்னென்னா நீயும் தெரிய மாட்டேங்கிற, அந்த கலெக்டர் பைய பீஷ்மனுக்கும் தெரியல, துரோணருக்கும் தெரியல, என்ன கடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? போ, நீ இங்கிட்டு போ, அவர் அங்கிட்டு போட்டு நானும் இங்கிட்டு போகிறேன், யுத்தத்தை குளோஸ் பண்ணிடுவான், பாண்டவர்கள் ஆரோக்கிய சேர்த்து அவங்க ஆடும்போது நம்ம உட்காந்து ஆட்டு பார்த்து போவோம், ஆட்டத்தை பார்ப்போம்டா அப்படிங்க. இப்போ என்னதான் ஜெயிச்சுறேன் பொருடான, கண்டிப்பாக பீஷ்மர் குருச்சேத்திர யுத்தத்திலே நிற்கும் வரை நான் படியேறமாட்டேன்ட்டு போயிடுவான், கத்தியை கீழே வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு துரியோதனனுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, அவனே 80 வயசு கிழவன், அவத்தனை கூட்டத்தையும் இவன் எப்படி சமாளிப்பான்? அடுத்து துரோணர், அந்த துரோணர் அழிக்கிறதுக்கு திருஷ்ட யுத்மனன் ஒருத்தர் இருக்கான், திரௌபதியோட தம்பி, துருபதனுடைய மகன். எப்படா துரோணரை போடுவோம்ன்றான். அந்த துரோணரை போடணும்னா ஒரு பொய் சொல்லணும். யார் சொல்லணும்? தர்மன் பொய் சொல்லணும். அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். அப்போ தர்மன் பொய் சொல்லுவானா? மாட்டான். அப்போ தர்மன் பொய் சொல்லாமல் எப்படி கதை முடியுது? அதுக்கும் ஒரு கிருஷ்ணன் சும்மா விடலை, ஒவ்வொருத்தரையும் ஆட்டி வைக்கிறான் இல்லையா, நம்மளையும் ஆட்டி வைக்கிறது அவன் தான். கர்ணன் போயிட்டான், என்ன கர்ணன் போய் அவன் போய் பராசரத்தை பஸ்ஸில் படுக்கிறோன்னு அரண்மனையில் போய் படுக்க போயிட்டான். பீஷ்மர் செத்துட்டான்னு சொன்னால் தான் அவன் களத்தில் இறங்குவான், அது வரைக்கும் இறங்க மாட்டான். பீஷ்மர் சிகண்டியை வச்சு போட்டுறாங்க, முதல்ல இதில் போயிடுது. அடுத்து துரோணர் வர, அவரை வந்து பழி வாங்கணும். இது எதுக்கு இந்த கதையை இப்போ கொண்டாடுறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஆயுதம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவனை கொள்றதுக்கு அந்த ஆயுதம், அவனை கொள்றதுக்கு அந்த ஆயுதம், யார் ஆயுதமும் யாரையும் கொள்ளலை, தனித்தனியாக அந்த ஆயுதத்தை இவங்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ண வச்சிருவார் கண்ணன் பெருமான். சக்தி ஆயுதத்தை வச்சு கடற்கஜனை கொண்டுடுவார், துருபதன் மகனை வச்சு துரோணரை போட்டுருவார். துரோணர் போடுறது கூட ஒரு ஆயுதம், அது என்ன ஆயுதம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. பீஷ்மர் முடிஞ்சோடனே துரோணர் தளபதியாக வர்றார். அந்த துரோணர் தளபதியாக வருகிற போது அன்னைக்கு ராத்திரி அவர் அடிக்கிற அடியில் பாண்டவர்கள்லாம் பறந்து போகிறாங்க. அப்போ சொல்லிடுவான், பா நம்மளால் முடியாதியா அர்ஜுனா, எப்படியாவது அவரை போடணுமே அப்படின்னு. என்னால் அவரை கொல்ல முடியாது, நமக்கு ஆசான் மட்டும் இல்லை, அவருடைய கை சாவு யாருக்குன்னு தெரியலண்ணா. இல்லைடா இருக்காண்டா, யாருண்ணா? துருபதனுடைய மகன் துருஷ்டேத்மன் ரெடியாக இருக்கிறான், கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போ இவரை கொள்றதா இருந்தால் இவர் நிஷ்டையில் விழுந்தா தான், நிதானம் இல்லாத நிலையில் இருந்தால் தான் போட முடியும். எப்படா போடுறதுன்னு, நான் வழி வச்சுருக்கேன்டா, நீ சண்டையை போட்டுட்டே இருந்தான். அப்படியே போகிறான், டே பீமா இங்கே வாடா, அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கு, அதை கொண்டுடு அப்படின்னு. அது எதுக்கு நான் கொள்ளணும்? நீ கொள்ற அப்படின்னு. ஏய் தர்மா நீ இங்கே வா. பீமன் அஸ்வத்தாமனை கொன்றான் ஓங்கி சவுண்டா துரோணர்கிட்ட வந்து சொல்லு, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன சொல்லணும், அஸ்வத்தாமன் என்ற யானை சுருக்கி சொல்லிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த காலத்தில் நான் போய் ஸ்வீட்டு வாங்க போவேன் மதுரையில், இந்த கடையில் விற்கும் ஸ்வீட்டுகள் இனிப்புகள் எல்லாம்
தனி நெய்யில் செய்யப்பட்டவின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அல்லன்னு இருக்கு, அல்ல அப்படின்னு. இப்போ போட மாட்டாங்க, எல்லாம் மக்கள்லாம் விவர மாட்டாங்கல்ல, அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க. தனி நெய்யில் செய்யப்பட்டேன்னு பெருசாக இருக்கும், நெய் அல்லன்றதை கீழே போட்டுருப்பாங்க, அது சின்னதாக இருக்கும். அது மாதிரி அஸ்வத்தாமன் பீமன் கொன்றான் கத்துவார், துரோணர் பார்ப்பார், ஏய் தர்மா இங்கே வா, நிஜமாக என் மகனை கொண்டானா அப்படிங்கிறார். அஸ்வத்தாமனை கொன்றான் பீமன் அப்படிங்கிறார். மறுபடியும் என் மகன் அஸ்வத்தாமனான்றார், அஸ்வத்தாமனை கொன்றான் பீமன், மயக்கப்பட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் இவன் மெல்ல சொல்கிறான், மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் சொல்கிறான், அஸ்வத்தாமன் என்ற யானை அவ்வளோதான். அதுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ண யாருனா ஒரே போடு துரோணரை வெட்டி தலை கீழே விழுந்தார். துஷ்யுத்மனன் தலையை வெட்டிடுறான், அவருக்கு ஆயுசு துஷ்யுத்மனால் ஆகணும்னு விதி. யுத்த காலத்தில் போர்க்களத்தில் சண்டையிட்டு சாக வேண்டும் என்று இருந்த அந்த மனிதனுடைய அந்த பலகீனமான முறையில் அவர் அழிகிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனை படைக்கிற போது இப்போ பிறப்பான் அப்போ இறப்பான். கர்ணன்லாம் கண்ணத்திலிருந்து வெடித்து வந்தான், கர்ணன்னு பேர். அவன் பிறப்பே வித்தியாசமான பிறப்பு. துர்வாச முனிவர் வருகிறார், குந்தி தேவி அவளுக்கு பணிவிடை செய்கிறார். துர்வாசருக்கு கண் அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த குந்தி தேவிக்கு குழந்தை இல்லைன்னு வருது. என்ன வருது, கண்ணை மூடி பார்க்குறாரு, பணிவிட பண்ணவளுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு கண்ணை மூடுறாரு, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு. ஆகா குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, நமக்கு பணிவிட பண்ணவளுக்கு நாம் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்கிற போது அவன் ஒரு மந்திரத்தை சொல்கிறார், எப்படின்னா புத்திர தோஷை நீக்கி பிள்ளையை கொடுக்குற மந்திரத்தை அவர் காதலை ஓதுறார். அவர் காதலை சொல்லுகிற போது சொல்லி தான் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு, இந்த மந்திரத்தை சொன்ன உடனே குழந்தை பிடிச்சிடும், நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டாக இருந்துடாத, அது எந்த தெய்வத்தை நினைக்கிறாயோ அந்த தெய்வத்தின் அம்சத்தில் அந்த குழந்தை பிறக்கும். அப்போ இவளுக்கு 18 வயது குந்திக்கு. காலையில் குளிக்க வர்றா, ஆற்றில் குளிக்கிறா, சூரியன் உதிக்கிறான், அந்த அழகை பார்க்குறா, மெய் மறந்துடுறான். துர்வாசன் சொன்ன மந்திரத்தை விளையாட்டுத்தனமாக சொல்லிடுறான். சூரியன் வர்றான், என் அம்சத்தில் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேன், அவன் கன்னத்தில் வெடித்து வருவான். அடுத்த நிமிஷம் கையில் பிள்ளை, அதுக்கு கர்ண கவச குண்டலத்தோட பிள்ளை இருக்கு. அவன் பிறப்பை சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறா, கன்னியாக இருக்கும்போது குழந்தை பிறந்து விட்டதே, நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு சொல்லி அவள் ஒரு பேழையில் வச்சு விட்டுறா. அந்த பேழை எங்கே போகுது, தேரோட்டியான அதிரதன் கையில் கிடைக்கிறது. தேரோட்டி மகனாக வளர்க்கப்படுகிறான் ஒரு அரசன், அஸ்தனாபுரத்து அரசன். அவன் தான் முதல் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்லாம் பாண்டவர்கள். அதில் பிறந்தது தர்மன், பீமன், அர்ஜுனன், குந்தி தேவிக்கு பிறந்தவை. நகுல சகாதேவர்கள் பாண்டுராஜனுக்கு ரெண்டாவது மனைவியான மாத்துரி தேவிக்கு பிறந்தவை. இவனுக்கு சக மாமன் சல்லியன், நகுல சகாதேவனுக்கு மாமன் சல்லியன். அவன் தான் கர்ணனை இழுத்துட்டு போது தேரை ஆற்றுல இறக்கிற மாதிரி பள்ளத்தில் இறக்கி விட்டு போயிருந்தான். சல்லியனால் கர்ணன் மாள்கிறான். அதே போல் ஒரு பிராமணர் தன் குழந்தை இறந்ததுனால நீ யுத்த காலத்தில் உன்னுடைய தேர் பள்ளத்தில் விழுன்னு சொல்கிறார். இன்னொருத்தன் வேமா வந்து கர்ண கவச குண்டலத்தை அவன் வாங்கிட்டு போயிடுறான். மூணாவது தேவி இருக்கிறா, அந்த தர்ம தேவதைன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவன் மட்டும் இல்லைன்னா அர்ஜுனுடைய எல்லாமும் அவனை தச்சிருக்கும். குளிச்சு கொண்டு இருக்கிறான், என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், கர்ணன். ஒரு திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, வலியவர் வர்றாரு. அப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நிற்கும் போது, என்ன நீ இப்போ வந்திருக்கேன்னு கேட்டார். யாசகம் கேட்டு, குளிக்கும் போது யாசகமா, சரி உனக்கு என்ன வேணுங்க, உன்னை தேடி வந்திருக்கேன் என் கஷ்டத்தை போக்குன்றார். அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை, தங்க கிண்ணத்தில் எண்ணெய் இருக்குது, எண்ணெயை கொட்டிகிட்டு கொடுத்துரும், இதை கொண்டுட்டு போங்க பெரியவரே அப்படியே. எவ்வளோ பெரிய கிண்ணம், தங்க கிண்ணம், நாளைக்கு கொடுக்கலாமே, நான் நீ கேட்குற போது நான் கொடுக்கலைன்னா நாளைக்கு வெள்ளி கிண்ணம் தான் கிடைக்கும், இன்றைக்கி தங்க கிண்ணத்தை வாங்கிட்டு போயிடுறேன். கொடுக்குற போது எதா இருந்தாலும் அள்ளி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிடணும். அப்படிப்பட்ட கர்ணனை அவனுடைய சக்தி ஆயுதத்தை கடோர்கஜனை உள்ளே நுழைத்து, பீமனுடைய மகனை உள்ளே நுழைத்து, பாண்டவருடைய சேனைகளை அழிக்காமல் கௌரவ சேனைகளை அழி பார்த்தான். எப்படி இதை வந்து கர்ணன் தான் தடுக்க முடியும், வேற ஆள் தடுக்க முடியாது. அவன் அசுரன், கடோர்கஜன் பீமனுடைய மகன், பாண்டவர்களுடைய சரித்திரம் படைத்த கடோர்கஜன், அவனுடைய மரணம் கர்ணனால் நிற்கப்படுகிறது. அர்ஜுனனுக்கு வாங்கிய சக்தி ஆயுதத்தை இங்கே பயன்படுத்தி விடுகிறார்கள்.
கொள்வது அர்ஜுனுக்காக வைத்திருந்ததை கண்ண பெருமான் கடோர்கஜனை உள்ள விடுறா. சக்தி ஆயுதம் நான் இது பண்ணிடுறேன், சக்தி ஆயுதம் ஒன்றா கொல்லணும் தானே வச்சுருக்கேன், கடோர்கஜனை கொள்றதுக்கு அதை பயன்படுத்தி ஒன்றா காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. யார் தோடுறான்? கிருஷ்ணன் திட்டம் போடுறான், சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கடோர்கஜன் கண்டிப்பாக போய் உள்ளே நுழைஞ்சி விளையாடுறான் கௌரவ சேனைகளை. கர்ணா போட்டுறவனே அப்படிங்க, போட்டுறவான் போட்டுருன்றான். உடனே சக்தி ஆயுதத்தை வீசுகிறான். அர்ஜுனனுக்காக வைத்திருந்த சக்தி ஆயுதம் அன்று கலைக்கப்படுகிறது. துரியோதனை கத்துறான், என்னடா கர்ணா உனக்கு என்ன மூளை இல்லையா, என்ன பண்ணுற, அர்ஜுனனை கொல்லணும் தானே நான் திட்டம் போட்டு வச்சுருந்தேன், அவனுக்காக வச்சுருந்த சக்தி ஆயுதத்தை போட்டியேங்கிறான். அப்போ சொல்கிறான், என்கிட்ட நாகாஸ்திரம் ஒன்று இருக்குது, அது அர்ஜுனனை கண்டிப்பாக கொன்னுறோம் அப்படின்னு துரியோதன்கிட்ட கர்ணன் சொல்கிறான். அது எப்படா, ஏதாவது கண்ண பெருமான் ஏதாவது வழி வச்சு அதை இது பண்ணிடுவாரான்னு. என்கிட்ட தான் இருக்குது, ரெண்டு இருக்குது, ஒரு நாகாஸ்திரம் கொல்லலைனாலும் ரெண்டாவது நாகாஸ்திரம் அவனை போட்டுரும். அதனால தான் சக்தி ஆயத்தம், இன்றைக்கி சக்தி ஆயத்தை இவனை போடலைன்னா இன்றைக்கி கௌரவ சேனையெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற. சரி காப்பாற்றிட்டேல விடு, நாளைக்கு நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு ரைட் அப்படின்ற. அதுக்குள்ள குந்தி தேவியை அனுப்பிச்சு நாகாஸ்திரத்தை விடக்கூடாது, நான் தான் உன் அம்மான்னு சொல்லி அவனை மயக்கி நாகாஸ்திரத்தை ரெண்டாம் முறை பயக்கக்கூடாதுன்னு வாங்கிடுவா வரான். அப்போ அவங்க கர்ணன் செத்து போகிறான். நாகாஸ்திரத்தை விடக்கூடாதுன்னு சொன்னவனே அவன் காலி தானே, ரெண்டாவது முறை விடக்கூடாது, அதையும் விட்டான். அர்ஜுனனை தவிர நாலு பேரை கொல்ல மாட்டேன்னு இவனே வரம் கொடுத்துருவான், மற்றவங்கள நான் கொல்ல மாட்டேன், அர்ஜுனன் தான் எனக்கு மெயின் அப்படின்னு. சரி நீ வரத்தை வாங்கிட்டு அம்மான்னு சொல்லி பொய்ய சொல்லி போயிடறாள், உண்மை தான். அது எப்போ கேட்குற, முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த குருச்சேத்திர யுத்தத்தில் வந்து உன் கூட பிறந்தவங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் போய் கட்டி பிடிப்பான், சோறு போட்டவனை தான் நினைப்பான். கர்ணன் சோறு போட்டவன், துரியோதனன் போட்டதுனால செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்காக முக்கியமாக உயிர் விட்டவன் கும்பகர்ணன் ஒருத்தன் ராவணன்ட்ட, இவன் அடுத்தாப்பில். சரி அதை விடுங்க, யுத்தத்தில் வர்றது எல்லாம் பண்ணுறாங்க. இந்த நாகாஸ்திரம் எப்படி கிடச்சது யாருக்காவது தெரியுதோ இல்லை, நான் சொல்லிடுறேன். அஸ்தனாபுரத்து சொத்துக்களை பிரிக்கிறாங்க, இது துரியோதனனுக்கு இது தருமனுக்கு. காண்டவ பிரஸ்தம்னு ஒரு காடு, அந்த காட்டை தூக்கி தருமனுக்கு கொடுத்துட்றான். அதே நேரம் இந்திரன் இருந்து விஸ்வகர்மா எல்லாரும் இருந்துமே பிரிக்கிற போது இவங்களுக்கு காடும் அவங்களுக்கு நாடும். அஸ்தினாபுரம் என்ற நாட்டை பூரா துரியோதனை எடுத்துக்கிறான், காட்டை பூரா இவனை கொடுத்துறான். அப்போ கர்ணனை கூப்பிட்றாங்க, தர்மம் அஞ்சு பேரும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் கூப்பிட்றான். கர்ணா கண்ணன் கர்ணன் போல் இருக்க வேண்டிய நீ இப்படி பிரித்து கொடுத்ததில் பாகுபாடு பார்க்கலாம், எங்களுக்கு காட்டை கொடுத்துருக்குறானேங்கிறான். ஏன் உங்களுக்கு தான் அறிவை கொடுத்துருக்கான்ல, கூப்பிடு விஸ்வகர்மாவன்ற. கண்ணன் விஸ்வகர்மாவை கூப்பிட்றான், விஸ்வகர்மா வர்றார். இந்த காட்டை அழித்து நீ நாடாக்குனார். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்கிறார், இந்த காட்டை பூரா எரித்து அவனுக்கு நல்ல இடமாக கொடுப்பார். அக்னியாஸ்திரத்தை அர்ஜுனன் விடுறான், காடு பூரா நெருப்பு பற்றி எரிகிறது, அந்த இடத்துல இருக்க நாகங்கள் பூரா அந்த நெருப்பில் விழுந்து மரணம் அடையுது. எல்லா நாகங்களையும் லட்சக்கணக்கான நாகங்கள் அவனை அப்படியே கொல்லுது. சாபம் பண்ணுறான், நீ செத்து போவடா நாகாஸ்திரத்தினால அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு நாகம் தப்பிச்சு கர்ணன் காலையில் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு அஸ்திரத்தையும் கூப்பிடுவான், கூப்பிட்டு பூஜை பண்ணி தான் உள்ளே வைப்பான் அம்பார துணியில். அங்கே நாகம் வந்து படம் எடுத்து நிற்கும், என்ன நாகமே நீ வந்திருக்கிறேன், நான் சும்மா வரலை, உன்னை கொத்த வரலை, எங்கள் குடும்பங்களை அழித்த அர்ஜுனன் எங்களால் கொல்லப்படணும், இந்த நாகாஸ்திரத்தை நான் உனக்கு அஸ்திரமாக மாறுறேன், நீ விடு கொள்றது ஏன் வேலை அப்படின்றான். அப்படியே அஸ்திரமாக மாறி வந்த நாகம், நீ எடுக்க எடுக்க அம்பார துணியில் அடுத்தடுத்து வருவேன், அவனை கொன்னே போடுன்றான். அந்த அஸ்திரம் தான் நாகாஸ்திரம். அதை விவரமாக கிருஷ்ணன் சொல்லி குந்தி தேவி போய் அவன்கிட்ட, நான் அம்மா நீ எனக்கு மூத்த பிள்ளை, கன்னத்திலேருந்து வெடிச்சு வந்த, ஆகையினால இந்த நாகாஸ்திரத்தை நீ விடக்கூடாது, ரெண்டாம் முறை விடக்கூடாதுன்னு. அப்போ முதல்ல விடும்போது செத்துட்டானே என்ன, சாக மாட்டான் அர்ஜுனன், சாகாமல் இருக்கிறதுக்கு கண்ண பெருமான் காப்பாற்றிடுவார், ரெண்டாம் முறை பிரயோகக்கூடாது மட்டும் நீ வர வாங்கிக்கிற. சரி வர வாங்கிறேன். அதே போல் வர வாங்கி வரவன் கொடுத்தனா தோறு யுத்தம் வருது. அர்ஜுனன் இது பண்ணும்போது என் சல்யன் வந்து வர்றான், நல்லா தெரிஞ்சுங்க, தருமன் பீமன் அர்ஜுனனுடைய மாமன் வராமல் நகுல சகாதேவர்களுடைய மாமன் சல்யன் வரான். ஆனால் சல்யனுக்கு இவன் மருமகன் தெரியாது, மருமகனுக்கு இவன் மாமன் தெரியாது. எப்படி பாருங்க சூழ்நிலை, கண்ண பெருமான் அந்த இடத்துல தாய் மாமனே காமிக்கலை. அவன் யாரோ எவனோ கர்ணன் அடுத்தவனுக்காக நான் தேரோட்டி அதர்னுக்கெல்லாம் நான் சல்லியன் தேரோட்டணுமா
அவனு பாதியில் விட்டுட்டு போயிடும், பள்ளத்தில் விட்டுட்டு போயிடும். அவன் அடித்து இறக்கும் போது தான் சல்லியன் தன் தவற உணர்றான், ஐயோ மருமகன் மருமகனை இழந்துட்டவன். அது அப்புறம் கதை. அப்போ நாகாசரத்தை எடுத்த உடனே அர்ஜுனன் நடுங்கிறான், என்னை கொண்டுமே என்ன, டே இதுதான் நான் இருக்கேன்ல, ஏன் பதற உன் உயிர் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தோம்னா, அவன்கிட்ட இருந்த சக்தி ஆயுதம் இருந்தால் தான் உன்னை போட்டு என்னால் ஒன்று, ஏன்னா உங்கள் அப்பேன் கொடுத்தது அது, அதை கடற்கஜனுக்கு அழிச்சிட்டேன், இது நான் பார்த்து வச்சது, பாம்பெல்லாம் ஏன் சொல்ல கேட்கும், என்ன சொல்ல கேட்கும், இதுதான் அம்ப விடுறாங்கிறான். நாகாசரம் வரும்போது இவர் என்ன பண்ணுறார், காலை எடுத்து ரதத்தை அமைக்கிறார், ரதம் உட்காந்துருது. அந்த ரதம் உட்காந்தவுடனே அப்போ ஏற்கனவே சல்லியை சொல்கிறான், வயிற்றுக்கு குறி வைங்கிறான், டேய் பேடிகள் செய்கிற வேலை, அவன் பெரிய மன்னன், கழுத்தில் தான் வைப்பேன்றான், டேய் கழுத்தில் வச்சா கண்ண பெருமான் மாற்றமாகி கழுத்திற்கு தலைப்பாக்கி போயிட முடியாது அப்படின்னா, இல்லை அவன் வீரன் கழுத்தில் தான் வைப்பேன், இவன் கழுத்துக்கு விடுறான், அவர் அமைக்கு தலைப்பாக விழுந்தது. அப்போ தான் சொல்கிறாங்க, அர்ஜுனன் சொல்கிறான், தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு, தலைப்பாயில் பட்டுட்டு விழுந்தது, நாகாசரம் திரும்பி போகுது. அப்பவும் சல்லியன் சொல்கிறான், இப்போவாது விடுறான், என் பேச்சை கேள்றாங்க, கேட்க முடியாதுன்னு கீழே போட்டுருவான். அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் அவள் வாங்கியிருப்பான். இதுதான் அதே போல் துரியோதனனுக்கு ஒரு சாபம், அவள் அம்மா சொல்லுவாள், காந்தாரி என்ன சொல்கிறா, கண் கட்டு கட்டியிருக்கண்டா மகனே, நீ யுத்த காலத்துக்கு போனேன்னா உன் உடம்புல எந்த ஆயுதமும் தாக்கக்கூடாது, நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன், ஆகையினால நீ ஆடை இல்லாமல் வா என்று சொல்கிறாங்க. ஆடை இல்லாமல் வானோன்னா அவன் ஒழுங்காக தான் வந்தான், பிறந்த மேனியோட வா மகனே, நீண்ட நாளாக நான் கண்ணை திறக்கலை, என் பார்வை பூரா உன் உடம்புல பட்டால் வஜ்ர தேகமாக மாறும், கரெக்டாக தான் வந்தான். இதை பார்த்தார் கிருஷ்ணன், குறுக்க போயிட்டார். இவன் குறுக்க வந்தோடனே வாழை இலையை எடுத்து மூடிடுறான், வாழை இலையை மூடினவே அப்படியே போகக்கூடாது, எடுத்துகிட்டு போகணும், அம்மா கிட்ட போய் அப்படியே நின்றுவான். அவன் கண்ணை திறக்கிற எல்லா பார்வையும் உடம்புல விழுகுது, இந்த தொடையில் விழுலை, ரெண்டு தொடையும் வாழை இலை மேலே. ஏற்கனவே பீமன் சொல்லியிருப்பான், துரியோதனின் தொடையை பிளந்துதான் அவனை கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். யுத்த காலத்தில் கடைசியில் துரியோதனனும் பீமனும் சண்டை போடுவான், அப்படி சண்டை போடும்போது இவன் விழுவான் அவன் விழுவான், ரெண்டு பேரும் மாறி மாறி விழுந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு ஜராசந்தன் என்ற ஒரு அரக்கனை கொள்ளுகிற போது ஒரு தர்ப்ப பிள்ளை எடுத்து கிழித்து மாற்றி போடுவார், அப்பவும் உதவுறார், இந்த உடலை கிழித்து மாற்றி போடு, ஏன்னா ஜராசந்தன்கிறவன் ரெண்டாக கிழிக்கப்பட வேண்டியவன், அப்படி கிழித்தா மாற்றி போட்டால் தான் ஒத்தாது. அந்த சண்டையில் எப்படி கிழித்து மாற்றி போட்டாரோ இந்த தலை அப்படின்னு தொடையை காமிப்பார், தொடையை உடடான் துரியோதனன் பார்த்துருவான், கதையை எடுத்து தொடையில் அடிச்சிருவான். தாயின் கண் பார்வை படாத துரியோதனின் தொடை அன்னைக்கு பிளக்கப்படுகிறது. ஒவ்வொன்றே கர்ணன் வாழ்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் பிறப்பு இதுதான் இறப்பு சொல்கிறார். பிரகலாதன் ஒருத்தந்தான் தாயின் வயிற்றின் கற்பத்துக்குள்ளே நாரதர் சொல்ல கேட்டு நாராயணன் நாமத்தை சொல்லி வாழ்ந்தவன் பிரகலாதன். அடுத்ததாக அபிமன்யு அப்பா சொல்லி வச்சலா வயிற்றில் இருக்கக்கூடிய அபிமன்யு கதை கேட்டான். ரெண்டு பிள்ளைகள் வயிற்றுக்குள்ள கதையை கேட்டதுனால தான் கர்ப்பமாக இருக்கிற ஸ்திரீகள் அந்த 10 மாதம் அம்மா வீட்டில் இருக்கிற போது பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் கெட்ட வார்த்தை பேசி பேசுகிறாங்கன்னா நீ அங்கே நிற்காத, நீ என்ன பேசுறியோ அது உள்ளே இருக்கிறது வாங்கிக்கிறேன், டே பட்டா அப்படின்னா அது போடான்னு கேட்டு வாங்கிக்கிறேன், நீ பிறந்தவொடனே என்ன சொன்னியோ அதை அது வந்து சொல்லும், பாட்டு பாடி வளர்த்தினா பாட்டு பாடிக்கிட்டே பிறக்கும், சண்டை போட்டு பாடுனா ஓம் பிள்ளை சண்டை போட்டு தான் வெளியில் வரும், கர்ப்பத்தில் இருக்கிற போது அவன் என்ன கதை கேட்குறாலும் அதான் வெளியே வரும். அதனால் கர்ப்பஸ்திரிகள் யாருமே கொஞ்சம் சண்டை கிண்டை போட்டு கெட்ட வார்த்தையில் போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிருங்க, வெளியிலே நிற்காதீங்க, அப்படியே வாங்கிடுவேன், வெளியில் வந்து அப்பாவை கேட்பேன், ஏய் அப்படிமா இது எதுக்கு நமக்கு, அர்ஜுனா அபிமன்ய கதை கேட்டானா அது நியாயமான கதைகளை கேட்டாங்க, அது நாராயணான் வந்தது, இது பத்மவீகத்தை உடைச்சது, நம்ம பிள்ளை மண்டையை உடைச்சிருவானே, ஆகையினால பிள்ளை உண்டாகும் பெண்கள் நல்ல கருத்துக்களையும் கதைகளையும் டிவியில் பாருங்கள், மீடியாவில் பாருங்கள், காலையில் போகிறோம் பக்தியாக வரும், 5 மணிக்கு டிவியை போகிறேன் பெருமாளை அப்படியே காமிக்கிறாங்க, பெருமாள் எங்கள் திருப்பதி 7 மணி நேரம் 1 மணி நேரம் காமிக்கிறாங்க, 5.5 மணிக்கு மேலே பார்த்தா அதே திருப்பதி அபிஷேகத்தில் காமிக்கிறாங்க, 5.5 மணிலேருந்து 6 மணிக்கு பார்த்தா முருகனுக்கு கந்த சஷ்டி கவசத்தை வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சண்டிவிக்கு வந்தால் பூரா சிவபெருமான் பாட்டு தான், 6:45 வரைக்கும் தெய்வ வழிபாடு. அப்போ இந்த கர்ப்பஸ்திரி என்ன பண்ணலாம், டிவியை போட்டு பேசாமல் உட்காந்துக்கலாம், 5 மணிக்கு போட்டுட்டு உட்காந்தா தெய்வ குழந்தை பிறக்கும்,
எனக்கு இவ்வளோ அறிவு வந்தது அதான். காலையில் 5 மணிக்கு வந்து டிவியில் உட்காந்தேன்னா இதை தான் பார்த்துட்டுருப்பேன். அதனால தான் கதை கதையாக சொல்லியிருக்கேன். இந்த கதையை வந்து சொல்லும்போது சிவபெருமான் கதை அதை விட கதை, பெரிய கதை. பார்வதிக்கு ஒரு அழகான ஆசை. என்ன ஆசை? ஒரு பெரிய மண்டபம் கட்டணும், முனிவர்கள்லாம் அப்படி பணியில் கிடக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொல்கிறான், நான் ஒரு மண்டபம் கட்டிக்கிறேன் அப்படின்னு. கட்டு யார் வேணான்னா அப்படின்னு. அவள் கட்டுற போது நேரங்காலம் பார்க்கல. எப்போவுமே சொல்லுவாங்க, வீடு கட்டும் போது வாசு பாரு, இந்த வாசு எப்படி இருக்குது, ஆவணி 6ஆம் தேதி நல்ல வாசு இருக்குது, ஆணிலேயோ ஆடியிலேயோ வாசு பண்ணக்கூடாது, ஆவணி 6 வாசு இருக்குது. வீடுக்கு யாராவது வீடை கட்டுறதா இருந்தால் ஆவணி 6 நிலவில் வச்சு, ஆவணி 6 ரொம்ப விசேஷமான நாள். ஆவணி 6ல் நீங்கள் வாசு பண்ணால் கடன் வாங்காமல் வீடு கட்டுவீங்க. சித்திரை வைகாசியில் வாசு பண்ணாலும் கடனே கிடையாது, மற்ற வாசு பூரா கடன் வாங்கி தான் வீடு கட்டணும். அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? கடன் வாங்காமல் கட்டுவீங்க. நீங்கள் உழைக்கிற இடத்துலேருந்து பணம் வரும். நீ வீடு கட்டுப்பா லட்சம் லட்சமாக, நான் பணம் தரேன்னு சொல்லுவான். சித்திரை வைகாசி ஞாபகம் வச்சுங்க, அடுத்ததாக ஆவணி. இந்த 3க்கும் நீங்கள் உழைச்ச காசில் வீடு கட்டிடுவீங்க. மற்றதெல்லாம் பேங்க் கடன் அந்த கடன் இந்த கடன் வாங்கி அப்புறம் அதுக்கு மாதம் மாதம் 5000, 10000, 20000 கட்டணும். இந்த 3 வாசு எழுதிக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் சந்திச்சுங்க. சித்திரை மாதம் வர்ற வாசு 10ஆம் தேதி வரும், வைகாசி வர்றது 21 வரும், ஆவணியில் வர்றது 6ஆம் தேதி வரும். இந்த 3 வாஸ்துவும் வாஸ்துவை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. வீடை கட்டுறது கான்ட்ராக்டரு, அவர் இவரும் சொல்லி வாங்கிட்டு நம்ம காசு வந்துட்டேன். அவர் மாதம் மாதம் ரூபா கேட்குறது நம்ம கையிலேயே பணம் வந்துடும். ஏன் வச்சுருங்க, மறந்துடுறாங்க, 3 தடவை சொல்லிட்டேன். 2வது, இவன் என்ன பண்ணுறா, பார்வதி தேவி இவளுக்கும் பரமசிவனுடைய மனைவி, இதில் சாஸ்திரம் அறிந்த முருகப்பெருமான், 2வது கணேசன், 2 பேருமே அறிவாளிங்க. 3 பேர்த்து யார்த்தையாவது ஒரு ஆள்கிட்ட, ஏய் நான் அங்கே இருக்கிற முனிவர்களை ஒரு மண்டபம் கட்டமானே பணியில் இருக்கிறாங்க, ஏதாவது நல்ல நாள் சொல்கிறான்னு சொல்லியிருக்கணும். இந்த அம்மா போய் வாசு சனி ஓரையில் பண்ணுறது, நல்லா தெரிஞ்சுங்க, சனி ஓரையிலே வாசு பண்ணுது. சனி ஓரையில் வாசு பண்ணால் அந்த வீடு வந்து கட்டடம் முடிக்க முடியாது. அப்போ இது தெரியாது அவளுக்கு. கட்டி முடித்து கிரகப்பிரசம் பண்ணுறதுக்குள்ளே இந்த அம்மா காலையில் வந்துடுது. நீங்கள் சனி ஓரையில் வீடு மாதிரி மண்டபத்தை கிரகப்பிரசம் பண்ணனால உங்கள் கையாலே இடிச்சிருவீங்கன்னு சொன்னாங்க யாரோ அப்படின்னு. இதுக்கு ஒரு வழி, நேராக போகிறார். யாரை போய் பார்க்குறாரு? பரமசிவனை போய் பார்க்குறா பார்வதி. இந்த மாதிரி நான் வீடை அவசரமாக மண்டபத்தை கட்டிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சனீஸ்வரனை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, டீலிங் பண்ணுங்கள், ஏதாவது பேசுங்க, கட்டடத்தை இடிக்காமல் பண்ணுங்கள், சனி இடிச்சிருவான்ற, என்கிட்ட விட்டுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நந்தியடே நந்தி சனீஸ்வரனை கூப்பிட்டு வரேன். பரமேஸ்வரன் கூப்பிட்டாருனா எந்திரிச்சு ஓடியாரான் திடுதிடுதுன்னு. நீங்கள் மறுக்கலை பார்த்தீங்களா, எப்படி ஓடிவாரான், அவனே கால் நொண்டி அப்படின்னு யாராவது சொன்னீங்களா பார்த்தீங்களா, சொல்லலை, எந்திரிச்சு மரியாதையோடு வரேன். சனி பகவான் நொண்டி நொண்டி தான் நடப்பார், ஓடியாலாம் வர முடியாது. நீங்கள் யாராவது எந்திரிச்சு என்ன ஓடியாரான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாரும் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லிடுறேன். முடவன்னு பேர், கண்ணு தெரியாதவன், அந்த கண்ணு பேர், மதி இல்லாதவன், மூளை இல்லாதவன் பேர், மூளை இல்லை மதி இல்லை, 2வது கண்ணு தெரியாது, அப்புறம் பேச மாட்டான், கால் ஒடிஞ்சு நொண்டி இவன் வந்தான். வந்தோடனே கருப்பாக இருக்கான், விகாரமாக இருக்கிறான் சனி. வந்தோடனே வணக்கம் பரமசிவனே அப்படின்றார். வாப்பா சனீஸ்வரன் உண்ட தனியாக பேசணும், சரி பேசுங்க. இப்போ பார்வதி தேவி ஒரு மண்டபம் கட்டிட்டா, அது சனி ஓரன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அது என்னமோ நீ இடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க, நீ சஸ்பென்ஸாக இடிச்சிடாமல் என் மனைவிக்காவது விட்டு கொடுத்துப்போ, இடிச்சிடாத அப்படின்னு. ஏங்க, என் கையால் நான் என்னைக்கு இடிச்சிருக்கேன், இடிச்சவே மாட்டேன், என் கையால் நான் இடிக்கவே மாட்டேன், மறுபடியும் சொல்ல என் கையால் இடிக்க மாட்டேன், அப்போ வேற ஆள் கையால் இடிப்பேன், அதெல்லாம் இல்லை நான் இடிக்க மாட்டேன் சரிதானே அப்படின்னு போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றாரு. நீங்கள் கேட்டீங்க வரேன், நான் கொடுத்துட்டேன், நான் கேட்குற வரத்தை நீங்கள் கொடுக்கணுமே, என்ன வரா அப்படின்னா, நீங்கள் நர்த்தனம் ஆடுவீங்களாம், தாண்டவம் ஆடுவீங்களாம், அதை ஒரு முறை நான் பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். இது நடக்கிறதுக்கு முன்னாடி பார்வதி பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவள் சொல்கிறா, சனி மாட்டேன் தானா எனக்கு எப்படி தகவலை தெரிவிப்பீங்க அப்படின்னு. மாட்டேன் தானா என் உடுக்கை எடுத்து அடிப்பேன், டம டம டமன்னு, நீ இடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவன் வந்தானே இடிச்சிடக்கூடாது இல்லை, அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உடுக்கையை கொண்டு போய் குகையில் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறார். இவனுக்கு தெரிஞ்சு போகுது, உடுக்கை அடித்தா அங்கே போனால் இடிச்சிருவான்றக்காண்டு உடுக்கையை ஒழிச்சு வச்சுட்டாரு. அப்போ அந்த உடுக்கையை இடிக்கணும், அந்த கட்டடத்தையும் இடிக்கணும், இது ஆட்டை விட்டால் தான் அவை இடிப்பா,
அப்போ இதுக்கு என்ன செய்யலான்னு போனவன் டான்ஸ் ஆட விட்டோம்னா உலகமே ஆடும் இல்லையா. அப்போ பார்வதி உடுக்க சத்தம் கேட்டால் இடிச்சிருவான்னு தெரிஞ்சோடனே இவன் டான்ஸ் கேட்டுருவான். ஒரு பக்தனுக்காக இறைவன் இது கூட செய்ய மாட்டானா? இவர் நினைக்கல, நாம் ஆடுனா உடுக்கையும் சேர்ந்து ஆடிட்டோமாட்டோமா ஆடும்னு இவர் மறந்துட்டார். சாரின்னு சொல்லியாச்சு, என் டான்ஸை தானே பார்க்கணும், நின்று பார்த்துட்டு போட அப்படின்னு இவர் டான்ஸ் ஆடுறாரு. டமக் டமக் டமக்னு ஒரு ஆட்டம் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பரமேஸ்வரன் ஆடுறாரு. திங்கு திங்குன்னு குதிக்கிற போது அதுவும் திங்கு திங்குன்னு உள்ளேருந்து வெளியே வருது. ஏன்னா இவர் ஆடும்போது கையில் இருக்கணும்ல, அதுவும் டமடமா ஆ டமடமா ஆ டமடமான்னு ஆடுது. பார்வதி பார்த்தா உடுக்கி அடித்தா இடிச்சிருன்னு சொன்னாலும் அவள் இடித்து போட்டுட்டு வந்துட்டான். மண்டபத்தை கட்டி சனி இடிக்கலை, அவளே இடிச்சான். அவளே சொன்னால அந்த சடங்கு டம்மு டம்முன்னு கேட்டால் நான் இடிச்சிறேன். இவன் என் வேலை வந்த வேலை முடிஞ்சதுன்னு போகிறேன், என்னடா வந்த வேலை முடிஞ்சதுக்குறேன்னு அது அப்புறமா தெரிஞ்சுக்கன்னு போயிட்டான். பார்வதி கையும் காலையும் பிசைஞ்சிக்கிட்டு வர்றான். என்ன பிசைஞ்சிக்கிட்டு வர்றேன், கட்டடத்தை இடிச்சிட்டேன்னு. நான் உடுக்கி அடிக்கலையேன்றார். என்னத்தை உடுக்கி அடிக்கலை? அதுக்கு பின்னால் வந்தால் உடுக்கி அவர்கிட்ட நிற்குது. ஐயோ நான் கொகை கொள்ளையில் வச்சுருந்தேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, டான்ஸ் ஆன் டான்ஸ் ஆன் அதுவும் சேர்ந்து ஆடுமா இல்லையா அப்படி. ஆஹா, சனிப்பே அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டானே. நான் இவ்வளவு பரமசிவன் என் பேர், எனக்கு அறிவு நிறையா இருக்குது, ஆனால் இது வரும் ஆடும்னு நினைக்கலையே. சரி, இடித்தது இடித்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது? அவ்வளோதான், அந்த வீடு அவளுக்கு கிடைக்கல. அதே போல் கடலுக்குள்ளே வீடு கட்டணும். யாருக்கு? பார்வதிக்கு ஆசை. எல்லா மக்களும் வீடு கட்டா நான் வீடு கட்ட வேணாமா அப்படின்னு. சரி வீடு கட்டு அப்படின்னா அரண்மனை கட்டிடுறா. உலகத்திலேயே இல்லாத அரண்மனை. அந்த அரண்மனையை கட்டி கிரக பிரவேசம் எல்லாருக்கும் கொடுக்குறா, ராவணனுக்கும் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா? என் அரண்மனையில் யாகம் வளர்த்து வேத ஓதுகின்ற வேதியனா வா, நீ வளர்க்குற யாகம் என்னுடைய அரண்மனையில் நான் நல்லா வாழணும் அப்படின்னு. அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கணும். என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு ராவணன். கேட்குறேன், இந்த உலகத்தை ஆள்கின்ற பரமசிவன் பார்வதிக்கு கட்டியிருக்கிற அரண்மனையை நான் புனிதப்படாமலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 100 பேரை வச்சு யாகம். ராவணன் அவன் ஏற்கனவே எல்லா வேதத்திலும் கரகண்டவன், அருமையாக பண்ணுறான். அப்படியே பரமசிவனும் பார்வதி மெய்மறந்து அந்த யாகத்தில் கலந்துட்டு யாகம் முடியுது, வீடு கரபஞ்சாது, பசுமாடு வருது, சாணம் போடுது, எல்லாம் முடித்தாச்சு, வீட்டுக்குள்ளே போகணும். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சந்தர்ப்பம் வேணும் இல்லையா. அப்போ குருதட்சணை ராவணனுக்கு கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறார். கொடுத்துருவோம் ராவணா, யாகங்கள் திருத்தி கட்டடம் திருத்தி விஸ்வகர்மா நீ வா, இந்த பரிசை வாங்கிக்க. டே மையனே நீ வா, இந்த நீ வாங்கிக்க. ராவணனை கூப்பிட, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அரண்மனை வேணும்ட்டேன். பார்வதிக்கு கட்டின அரண்மனையை கேட்டால் கொடுப்பாளா? அந்த அம்மா வாயை விட்டு உளராமல் இருக்கணும். எந்த வீட்டுக்கு போனாலும் சில பொம்பளை, நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்றாங்க. அவன் பாட்டி உன் வீடை எழுதி வேணா கொடுத்துருவாங்களா? இவன் கேட்டுறான், நீ வச்சிருக்க அரண்மனையை கொடு. என்னடான்னு அப்புறம் சூழலை தத்து குத்துவோம். எதுக்கு குத்துறீங்க? பார்வதி என்ன சொன்னாங்க கூப்பிடுங்க அப்படின்னு. நீ என்ன கேட்டாலும் தருவேன் சொன்னீங்கல்ல, அரண்மனை கொடுத்துட்டு வெளியே வாங்க. சொந்த வீட்டை இழந்து வந்தவள் பார்வதி. அந்த அரண்மனை தான் ராவணனுடைய அரண்மனை. இலங்கையில் இருக்கு இல்லையா, பார்வதிக்காக கட்டின அரண்மனை. சட்டத்தில் இருக்குது, பரம்பரை புராணத்தில் இருக்குது, இல்லாததை சொல்ல மாட்டேன். புரோகிதம் பண்ணின ராவணன் பார்வதி கட்டிய அழகான அரண்மனையை புரோகிதத்துக்காக காணிக்கையாக வாங்கினேன். அதே போல் கல்யாணம் கல்யாணம்னு பிள்ளைகளுக்காக நீங்கள்லாம் அலையிறீங்க. என் பிள்ளைக்கு எங்கேருந்து பொண்ணு வரும், என் பையனுக்கு எங்கேருந்து பிள்ளை வரும்னு கேட்குறீங்க. ஜனகன் வீட்டில் ஒரு பெரிய வில்லு, சிவதனுசு. அது சிவதனுசு. அகத்தியர்கிட்ட இருக்கிறது சிவதனுசு, விதுரர்கிட்ட இருக்கிறது சிவதனுசு. இந்த மூணு சிவதனுசு. இந்த சிவதனுசில் 1000 யானையை கொண்டா தான் இழுக்க முடியும். அப்போ ஒரு நாள் சீதை விளையாடுறான் வீட்டில், அந்த அரண்மனையில் விளையாடும் போது ஒரு சின்ன பந்து அந்த வில்லு வண்டியில் போய் இதாயிரு. அவள் அதை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த ஒரு விரல் இருக்குல்ல ஆள் காட்டி விரல் அப்படின்னு கையை வச்சு தள்ளுறா. அது அப்படியே நகண்டு இவளுக்கு பந்தை கொடுத்துருது. ஜனகன் பார்த்தான், 1000 யானையை வச்சு இழுக்க முடியாத ஒரு வில்லை ஒரு விரலை வச்சு தள்ளிட்டாளே, அப்போ இவளுக்கு இந்த வில்லை எவன் வந்து நான் போட்டானோ அவனுக்கு தான் இவன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது சீதையின் கல்யாணம். ராவணனும் வர்றான், எல்லாரும் வர்றான், எல்லா மன்னரும் வர்றான். தூக்கக்கூட முடியல, மேலே விழுந்தது. ஆனால் ராமன் வர்றான். ராமன் வரும்போது ஒரு கல், அது ஒரு 100 கிடக்கு. அந்த கல்லில் அவர் கால் பட்டவனே பொம்பளையாக மாறிடா. அது வரைக்கும் கல்லாக கிடந்திருக்கா. அது ஏன் கல்லாக கிடந்த அகலியை? ராவணன்
எப்படி அந்த அரண்மனையை கேட்டு வாங்கினானோ அதுபோல் இந்திரன் வேஷத்திலே கௌதம முனிவர் வேஷம் போட்டு இந்திரன் வந்து அகலிகையை கெடுத்துறான். அப்போ அகலிகை கணவன் கௌதமன் வருகிறான். இது யாருன்னு தெரியுமில்ல? தெரியும். என் உருவம் எடுத்து வந்து வந்து சேர்றான்ல? தெரியும். அவன் தொடும்போது வித்தியாசம் இருக்குமில்ல? உன் புருஷனுடைய உடம்புக்கும் மற்றவங்க உடம்புக்கும் வித்தியாசம் தெரியலையா? கல்லாக கடந்து இல்லை, கல்லா போ அப்படின்றார். அந்த கல் பேசுது, எனக்கு எப்போ சாபம் வச்சான், ராமன் என்ற ஒருவன் வருவான், அந்த புனிதன் விரல் பட்டு நீ புனிதமாவாய். அவள் கல்யாணம் அன்னைக்கு தான் முடியுது. கல்யாணம் ஆகியும் கருவாக இல்லாமல் கல்லாக இருந்து அந்த கௌதமனை பெற்றது ராமனால். ராமன் வர்றாரு, விஸ்வாமித்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. ராமனும் சீதையும் பார்க்குறாங்க. அவள் அங்கே உபரிகள் இருக்கா? இங்கே இருக்கா? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் நோக்கினாங்கல்ல, சரின்னு இவர் போகிறாரு. வில்ல கொடுக்குறாங்க, நீட்டுறாரு. அவர் வில்ல அசால்ட்டாக தூக்குறாரு, நான் ஏற்றார், வில்ல ஒடிச்சிடறாரு. வில்ல ஒடிச்சிட்டானவுன்னா புரு ஜனகன் வந்து நமக்கு குக்க கொடுக்க மாட்டான்னு வேமா ஓடி வந்து ராமனுக்கு மாலையை போட்டு மனாவாளன் ஆக்கி, அப்படிப்பட்ட மாலை. அடுத்து இதை விதுரர் என்ன பண்ணுறாரு? சுரியோதனால் தாயை இயலப்பட்டு அந்த சிவதனுசு அவர் ஒடிச்சிடறார். இன்னொரு சிவதனுசு அகத்தியர் முனிவர்கிட்ட இருக்கு. அவர் ராமன்கிட்ட கொடுத்து, ராவணனை கொள்வதற்கு முன் இந்த வில்ல தொடர்னா அதுக்கு ஒரு யோகிதாம்சம் வேணும், நீ ராமலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு, நேரப்போ சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கு. 108 பார்த்திவலிங்கத்தை பிடித்து அந்த பார்த்திவலிங்கத்தை கடலிலே கரைத்தாயானால் சிவன் கண்ணூரை வருவான். அப்படிப்பட்ட கண்ணாலே தோன்றுகிற போது நான் ராவணனை கொல்லும் போது உன் சிவன் தஞ்சு வேலை செய்யணும், மற்ற ரெண்டும் உடஞ்சி போச்சு, இதுவும் உடஞ்சிடக்கூடாது, நீ அம்ப போடு, ராவணன் இறந்து போவான்னு சொல்லிடுறார். அப்போது கரெக்டாக அந்த மூணாவது சிவதனுசுனால் ராவணன் மடிகின்றான். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தும் முடித்தும் வைக்கின்ற பெருமைகளை புராண இதிகாசங்களில் சிவபெருமான் மட்டுமல்ல கண்ணபெருமானாலும் இயக்கப்படுகின்ற ஒரு ஆத்மா நாம். அதனால் தெய்வத்துக்கிட்ட விடுங்க, ஜோசியர்கிட்ட போய் இவன் எவ்வளோ நாள் இருப்பான் அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவன் வயசை சொன்ன ஜோசியனாக இருந்தால் அவனுக்கு ஆபத்து வரும். நீ என்ன கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன கேட்கணும், என் பிள்ளைக்கு ஆயுள் தீர்க்கமா என்று கேளுங்க. என்ன கேட்கணும், ஆயுசு எவ்வளோன்னு கேட்காதீங்க. அதை நான் சொல்லிட்டேன்னா நான் கடவுள், எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஐயா உட்காருங்க, உங்களுக்கு சிலையை வடிச்சிடுவோம். ஆயுது தீர்க்கமானு கேளுங்க. எந்த ஜோசியத்தை போனாலும் ஆயுள் தீர்க்கமானு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை வயதுன்னு அவங்களால சொல்ல முடியும், வயசை சொல்ல மாட்டாங்க. ஆயுள் மத்தியமம், ஆயுள் தீர்க்கம், இதை மட்டும் கேளுங்க. நான் என் மேலே ஆணையாக சொல்கிறேன், மாற்றி கேட்டுறாதீங்க. அவங்கள பாவம் பொய் சொல்ல வைக்கிறீங்க, ரொம்ப பேரை பொய் சொல்ல வைக்கிறீங்க. இறைவன் எங்களுக்கு அந்த வரம் கொடுக்கல, உங்களை வாழ வைக்க அருள் கொடுத்துருக்குறான். ஆயுள் தீர்க்கம்னா 80 வயது, ஆயுள் மத்தியமம்னா 60, ஆயுள் சுருங்குனா 42 வயது. நான் இப்போ சொல்லிட்டேன், இதான் மனசுக்குள்ளே வச்சுங்க. ஆயுள் வந்து மத்தியமமாக கால் பகுதியாக முத்தியம் கேட்டுக்குங்க. இறைவன் என்று உங்களோடு இருப்பார். இதே மாதிரி சொற்பொழிவு வருட வருடம் வரணும், ஆனால் நேரம் குறைச்சி வரக்கூடாது. நான் இவருக்காக போகிறேன், ஏன்னா அந்த அம்மா நல்லா ஏமாத்துது. இந்த ஒரு பாடல், அந்த ஒரு பாடல், அந்த ஒரு பாடல்ன்னு சொன்னாங்க. சரி, அவங்ககிட்ட ஏமாறுறீங்க, எங்ககிட்ட ஏமாற மாட்டேன்றீங்களே. உங்களுக்காகவும் அடுத்து வரைக்கிற கலைஞர்கள் அவங்கள என்ன மாதிரி பரத வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவர்களுக்காக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.